குட்டிப்புலி யூடியூப் சேனல் வழங்கும் நைட்டி கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். தேன் மிட்டாய் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. தேன் மிட்டாய், இடக்கல் மிட்டாய்னு சொல்லி நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இடக்கல் மிட்டாய்னு சொல்லி ஆரஞ்சு மிட்டாய், நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு ஷேப்பில் இருக்க ஆரஞ்சு மிட்டாயை வந்து சப்பி சப்பி சாப்பிட்ருப்பீங்க. ஜவ்வு மிட்டாய் என்பது ரோஸ் கலரில் இருக்கும். இதை ஒரு ரூபாய்க்கு ரெண்டு, ஒரு ரூபாய்க்கு ஒன்றுன்னு சொல்லி வாங்கியிருப்போம். ஆசை சாக்லேட், அந்த காலத்தில் பிறந்த நாள்னாலே கொடுக்கக்கூடிய சாக்லேட் வந்து ஆசை சாக்லேட் தான். மம்மி டேடி பாக்கு, ஆரோக்கியமான பாக்கு, எந்த போதை தன்மையும் இல்லாத, ஒரு ரூபாய்க்கு ஒன்றுன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். பாப்பின்ஸ், எல்லா பழங்களுடைய ஃப்ளேவர் வச்சு பாப்பின்ஸ், அஞ்சு பழங்களுடைய ஃப்ளேவர் வச்சது பாப்பின்ஸ். பூமர், இந்த ஒரு ரூபாய்க்கு வாங்கி முட்டை விட்டு எவ்வளோ நைன்டி கிட்ஸ் வந்து விளையாண்டுருப்பாங்க. ஜாம், இந்த பேப்பர் முதற்கொண்டு கசக்கி சாப்பிட்ருப்போம், அதுதான் ஜாம். இப்போ இருக்க கிசாம் ஜாமோட அந்த ஜாம் தான் பெரிய ஜாமாக இருந்தது அந்த காலத்தில். பேப்பர் அப்பளம், இதை வந்து பொறிச்சு எவ்வளவோ சாப்பிட்ருப்போம் பேப்பர் அப்பளத்தை வந்து. இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் ரஸ்னா என்கின்ற ஒன்று வந்து அந்த நைன்டி கிட்ஸில் ஒரு ரூபாய்க்கு ஒன்றுன்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து மாங்காய், சம்மர் சீசனில் நம்ம மாங்காய்ன்றது வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு சம்மர் சீசனில் அவ்வளோவுக்கு சாப்பிட்ருப்போம், அதுதான் வந்து மாங்காய் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாங்காய் வந்து அவ்வளோ உப்பு மிளகாய் தூள் போட்டு நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்ருப்போம் அந்த சம்மர் சீசனில். நைன்டி கிட்ஸ் வந்து சாப்பிட்ருப்பாங்க. காட்டுக்கலாக்காய், இந்த காட்டு ஓரத்தில் இருக்க வீட்டில் இருக்க எல்லா நைன்டி கிட்ஸுமே இந்த காட்டுக்கலக்காயின்றதை வந்து காட்டுக்கு வாக்கிங் போகிறப்ப சுற்றுறப்ப வந்து சாப்பிட்ருப்பாங்க. இதான் காட்டுக்கலக்காயை வந்து அவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க. இது வந்து காட்டுக்கலக்காய் கொடிக்காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடிக்காயின்னு சொல்லி இந்த பாட்டிங்கெல்லாம் ஸ்கூல் வாசலில் வந்து விற்பாங்க கொடிக்காயை வந்து. அதை வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு படி ரெண்டு படி அப்படின்னு சொல்லி விற்பாங்க இந்த கொடிக்காயை. அடுத்தது நைன்டி கிட்ஸ் சாப்பிட்டது முந்திரி பழம். இந்த முந்திரி பழம் என்பது அந்த முந்திரி காடுகளில் போயிட்டு நைன்டி கிட்ஸ் வந்து பறித்து அந்த முந்திரியை தூக்கி போட்டு அந்த பழத்தை மட்டும் எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க. அந்த நைன்டி கிட்ஸோடைய ஞாபகங்களை திருப்பி கொண்டு வந்திருக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.